இன்றைய முக்கிய செய்திகள். சாகப்போகிறேன் என தாய்க்கு செல்போனில் கூறிவிட்டு பிரபல நடிகை அபர்ணா நாயர் தற்கொலை, காரணம் என்ன? பிரபல மலையாள நடிகை அபர்ணா நாயர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கரமனை பகுதியை சேர்ந்தவர் அபர்ணா நாயர். 33 வயதான இவர் மலையாள திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானார். மேகம் தீர்த்தம், அச்சாயம், கல்கி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார். அபர்ணாவிற்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அபர்ணா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது கணவர் சஞ்சித் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு அபர்ணாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத சோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அபர்ணா நாயர் தற்கொலை குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் கடந்த சில நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து சமீபத்தில் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட அபர்ணா தான் மன அழுத்தத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தான் தனிமைப்படுத்தப்பட்டதை போன்று உணர்வதாகவும் வெளிச்சத்தில் இருந்தாலும் இருளில் இருப்பதை போன்று உணர்வதாகவும் அவர் உருக்கமாக பதிவிட்டிருந்தார். இதே போன்று தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னதாக தனது மகளின் புகைப்படத்தையும் அவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து அவரது கணவர் சஞ்சீத்திடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த அபர்ணா தனது தாயை தொடர்பு கொண்டுதான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார். இதனால் பதறிப்போன அவரது தாயார் சஞ்சீத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து வீட்டின் அருகில் சென்று பார்த்த சஞ்சீத் அபர்ணா தூக்கில் தொங்கியபடி அசைவின்றி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அபர்ணா குடும்பம் பிரச்சினை காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதே போல வீடியோஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் அழுத்தி அள்ள போட்டுக்கோங்க.